ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபோன் வருது, சவுண்டெல்லாம் வருது, பட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரீனில் காட்டவே மாட்டேங்குது. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலை அட்டன் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதுக்கான ரீசன் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கால் வர நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். இதனால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் வரும், அவங்க கால் பண்ணுவாங்க உங்களுக்கு சவுண்ட் வரும் எல்லாம் வரும், பட் ஸ்க்ரீனில் அந்த நோட்டிஃபிகேஷனே காட்டாது, உங்களுக்கு அட்டன் பண்ணுற ஆப்ஷனே இருக்காது. அப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா கால் வந்துகிட்டே இருக்கும், ரிங் டைம் முடிஞ்சோன்னே கட் ஆயிரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து போயிடும். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ உங்கள் மொபைலில் ஃபோன் டயலர் இருக்கும் இல்லையா, அந்த ஆப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ வரும். ஆப் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிட்டு மேலே நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், இது பார்த்திங்கன்னா ஆஃபில் வச்சுருப்பீங்க, இதுதான் மெயினான ரீசனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபில் உங்களுக்கு இருந்திருக்கும், அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தவித கால் நோட்டிஃபிகேஷன்ஸுமே வராது, சவுண்டு மட்டும் வரும் பட் கால் நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஆஃப் பண்ணியிருக்கனால ஆண்ட்ராய்டு இஸ் பிளாக்கிங் திஸ் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்குது. அப்போ கால் வர்ற நோட்டிஃபிகேஷனாக பிளாக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்கேஸ் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால்ஸ் அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அன்டிக் பண்ணி விட்ருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால்ஸ் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஸ்க்ரீனில் வராது. ஸோ அதை வந்து மறக்காமல் அந்த டிக் எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு செக் பண்ணிக்கலாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் போயிட்டு அட்வான்ஸில் போனீங்க அப்படின்னா ரீசெட் இருக்கும், ரீசெட்டில் போயிட்டு ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு தடவை டேப் பண்ணி ரீசெட் ஆப்ஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் மொபைலில் இருக்க ஆப் எல்லாம் டிஃபால்ட் செட்டிங்க்கு வந்து போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.